வெல்கம் டு விஷன் அகாடமிஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். May 29, 2021 தினசரி நடப்பு நிகழ்வுகள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக உலக செய்திகள் பார்த்துடலாம். ஐநா பொதுச் செயலாளராக அந்தோனியா குட்டேரஸ் மீண்டும் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா அவங்களுக்கான ஆதரவை நம்ம தெரிவிச்சிருக்கோம். ஐநாவினுடைய 9வது பொதுச் செயலாளரான அந்தோனியா குட்டேரஸ் 2017 ஜனவரி 1 5 காலங்கள் வந்து இந்த பதவியில் இருந்திருக்காரு. இந்த நிலையில் இவரோட பதவி காலம் வந்து 31 டிசம்பரோட நிறைவடையுது. அதனால் இந்த நிலையில் பொதுச் செயலாளருக்கான பதவிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக குட்டேரஸ் மட்டும்தான் இருக்கார். போர்ச்சுகல் நாட்டினுடைய முன்னாள் பிரதமராக குட்டேரஸ் இருந்திருக்காரு. 2005 10 இருந்திருக்காரு. அகதிகளுக்காக ஐநா தூதராக பணியாற்றியிருக்காரு. உறுப்பு நாடுகளோட போதிய ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பட்சத்தில் எந்த ஒரு நபருமே ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக இரண்டாவது முறை கூட தேர்வாகலாம். அப்படி இருக்கும்போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளருக்கான நியமனமானது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பரிந்துரையில் ஐநா பொதுச்சபையால் மேற்கொள்ளப்படும். இதுக்கு நம்மளோட இந்தியாவும் குட்டேரஸே வந்து பொதுச் செயலாளராக இருக்கலாம்னு சொல்லி ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கெலினட் மக்கோசோ காங்கோ குடியரசின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த பதவியில் இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தவர் கிளிமெண்ட் போம்போவுக்கு பதிலாக தான் இந்த பதவியில் கெலினட் மக்கோசோ காங்கோவினுடைய புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காரு. மக்கோசோ மத்திய ஆப்பிரிக்க நாட்டினுடைய கல்வி அமைச்சராக இருந்திருக்காரு. 2011 to 2016 இளைஞர் மற்றும் குடிமை அறிவுறுத்தல் அமைச்சராக இருந்திருக்காரு. 2016 கல்வி அறிவு பொறுப்பில் தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி அமைச்சர் பதவியை வகிச்சிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, காங்கோவினுடைய புதிய பிரதமர். இஸ்ரேலின் அடுத்த மொசாட் உளவு அமைப்பின் தலைவராக டேவிட் பார்னியா நியமிக்கப்பட்டிருக்காரு. லோசி கொஹானுக்கு பதிலாக இந்த பதவியில் டேவிட் பார்னியா நியமிக்கப்பட்டிருக்காரு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதாயாகூ இருக்கார் இல்லையா, அவரோட நாட்டினுடைய உளவு நிறுவனம் தான் வந்து மொசாட்டின். இந்த நிறுவனத்தினுடைய தலைவராக தான் டேவிட் பார்னியாவை நியமிச்சிருக்காங்க. கோஹென் 2016 பதவியேற்றதிலிருந்து இஸ்ரேலினுடைய ஸ்பை மாஸ்டராக பணியாற்றிட்டு வராரு. 74வது உலக சுகாதார சபைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தான் தலைமை தாங்குகிறாரு. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரும் உலக சுகாதார அமைப்பின் நிர்வாக சபையின் தலைவருமான டாக்டர் ஹர்ஷவர்தன் 74வது உலக சுகாதார சபைக்கு மெய்நிகர் முறையில் தலைமை தாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. COVID-19 தொற்று நோய்க்கான மனநல தயாரிப்பு அதுக்கான பதில் குறித்த அறிக்கைகளை பரிசீலிக்கிறதுக்காக தான் இந்த 74வது உலக சுகாதார சபை வாரியம் வந்து பரிந்துரைக்குது. 2013 to 2020 புதுப்பிக்கப்பட்ட விரிவான மனநல சுகாதார செயல்திட்டத்தை அங்கீகரிக்கிறத பரிந்துரைக்கிறதோட மட்டுமில்லாமல் உலக சுகாதார அமைப்பு மற்றும் விலங்கு சுகாதாரத்துக்கும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்புடன் இணைந்து பணியாற்ற வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO-வை ஊக்குவிச்சிருக்காங்க. அடுத்ததா தேசிய செய்திகள். கேரளத்தில் இலக்கியத்துக்கான உயர்ந்த தேசிய விருது வந்து ONV இலக்கிய விருதுன்னு சொல்லுவாங்க. அந்த இலக்கிய விருதை இந்த ஆண்டு கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வழங்குறாங்க. முதல் முறையாக ஒரு மலையாளி அல்லாத ஒருவருக்கு இந்த விருது வழங்குறது இதுதான் முதல் முறை. ONV கல்ச்சுரல் அகாதமி தான் இந்த விருதை வழங்குறாங்க. இந்த ONV அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாளி ஒரு மலையாள பெருங்கவிஞர் ஒருவர் யார் அப்படின்னா ONV குரூப் அப்படிங்கிறவர். சிறந்த இலக்கியவாதியாகவும் பாடலாசிரியராகவும் விளங்கியிருக்காரு. அவரோட நினைவாக தான் இந்த விருது வழங்கப்படுது. 2017 இந்தியாவினுடைய உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட விருதை குரூப் வந்து வாங்கியிருக்காருங்க. சிறந்த பாடலுக்கென்று ஒரு தேசிய விருதும்
25 கவிதை தொகுதிகளை வெளியிட்டிருக்காரு. அவர் பெயரில் தான் இந்த விருது வழங்கப்படுது. 2017 ONV இலக்கிய விருது அப்படின்னு சொல்லி நிறுவப்பட்டது. இது அகில இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய ஒரு தேசிய விருது. இந்த விருதுக்கு வழங்கப்படக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை, ஒரு தகுதிப்பட்டயம், ₹3,00,000 ரொக்கம் கொடுக்குறாங்க. இந்த விருதை இந்த வருஷம் 2021 கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்காகவும், சாகித்ய அகாடமி விருது ஏற்கனவே அது பெற்றிருக்கு அதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அவரது தண்ணீர் தேச மாதித்தனார் இலக்கிய பரிசு பெற்றிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க கவிஞருக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது. பாடலுக்கென்று 7 தேசிய விருது பெற்றவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் விருதுகளையும் பெற்றிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் HS துரைசுவாமி காலமானார். கர்நாடக மாநிலத்தில் மைசூருக்கு அருகே இருக்கக்கூடிய ஹரோஹலி அப்படிங்கிற கிராமத்தில் 1918 April 10 பிறந்திருக்காரு HS துரைசாமி. இளம் வயதில் காந்தியினுடைய கருத்துக்களால் இயக்கப்பட்ட இவர் 1943 வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டு 14 சிறையில் இருந்திருக்காரு. சாகித்ய மந்திரா என்ற பதிப்பகத்தை தொடங்கி தேசப்பற்று ஊட்டும் வகையில் நிறைய நூல்களை வெளியிட்டிருக்காரு. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பெங்களூரு அரசு உயர்நிலை பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக துரைசாமி அவர்கள் பணியாற்றியிருக்காங்க. இவர் கடந்த 40 ஊழலுக்கு எதிராகவும், பெண்கள், தலித்துகள், விவசாயிகளோட உரிமைகளுக்காகவும் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்காரு. வினோபாவனுடைய பூமிதான இயக்கத்தில் பங்கேற்றவர் துரைசுவாமி அவர்கள். அடுத்தபடியா, கொரோனா 2 அலையில் 577 குழந்தைகள் வந்து தங்களோட பெற்றோரை இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் தெரிவித்திருக்காங்க. புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக தலைவராக லக்ஷ்மி நாராயணன் பதவியேற்றிருக்காங்க. அவங்களுக்கு துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்காங்க. 12-17 பிரிவினர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக மாடர்னா தடுப்பூசி பாதுகாப்பு அளிப்பதாக பல்வேறு ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 12-17 குழந்தைகளில் 3732 பேருக்கு வந்து இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டிருக்கு. இதில் இதுவரைக்கும் எந்த நபருக்குமே கொரோனா தொற்று ஏற்படலை. இதில் பார்த்தீங்கன்னா, முதல் டோஸ் செலுத்தி கொண்ட 2 பின் வந்து 93% பாதுகாப்பும், இரண்டாவது டோஸ் செலுத்தி கொண்ட பிறகு 100% முழுமையான பாதுகாப்பும் மாடர்னா தடுப்பூசி வழங்குது அப்படின்னு சொல்லி நிறைய அறிக்கைகள் சொல்லியிருக்காங்க. மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்காக இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை DRDO வடிவமைச்சிருக்காங்க. DRDO அப்படின்னு சொல்கிறது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இல்லையா. ரக்ஷிதா அப்படின்னு இந்த வாகனத்துக்கு, இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு பெயரிட்டிருக்காங்க. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய ரிசர்வ் காவல் படையினோட தலைவருக்கு வழங்கப்பட்டது. இதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் போது, தாக்குதல்கள் நிகழும் போது யாராவது வீரர்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து வடிவமைத்திருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய DRDO நிறுவனத்தினுடைய மருத்துவ ஆராய்ச்சி ஆய்வகமான அணு மருத்துவ மற்றும் சார்பு அறிவியல் நிறுவனம், இமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆய்வகம் தான் 2DG கொரோனா எதிர்ப்பு மருந்து, நம்ம பார்த்துருப்போம் 2DG அப்படிங்கிறது வந்து கொரோனாவுக்கு எதிர்ப்பு மருந்தாக உருவாக்குனாங்க இல்லைங்களா 2 முன்னாடி, அதை உருவாக்குனதும் இதே இமாஸ் நிறுவனம் தான். இந்த வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள கொண்டு செல்லும்போது, ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லும்போது நோயாளிகளினுடைய நாடி துடிப்பு, ஆக்சிஜன் அளவு உள்ளிட்ட அடிப்படை உடலியல் அளவீடுகளை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே ஓட்டுநர் வந்து உடனுக்குடன் கணினி திரையில் காட்டும் அப்படிங்கிறதா இதில் குறிப்பிடத்தக்க விஷயம்.
மாலத்தீவில் இந்தியாவினுடைய புதிய துணை தூதரகத்தை திறக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை 2021 May 25 அன்று மாலத்தீவின் ஆடு நகரில் இந்தியாவினுடைய புதிய துணை தூதரகத்தை திறக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இந்திய அரசாங்கத்தினுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி மற்றும் சாகர் செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் மாலத்தீவில் முக்கிய இடத்தை பிடித்திருக்காங்க. இந்தியாவினுடைய ராஜதந்திர இருப்பை அதிகரிப்பது, இந்திய நிறுவனங்களுக்கு சந்தை அணுகலை வழங்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இந்திய ஏற்றுமதியை அதிகரிக்கும். இதனோட விளைவாக இந்தியனுடைய ஏற்றுமதி அதிகரிக்கும்னு சொல்லப்படுது. விளையாட்டுச் செய்திகள். 1968 400 meters in 44 seconds ஓடிய முதல் மனிதர் என்ற பெருமையை லீ எவன்ஸ் பெற்றிருக்காரு. மெக்சிகோ சிட்டி விளையாட்டுப் போட்டியில் 43.86 ஓட்டங்களில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காரு. லீ எவன்ஸ் சமூக நீதிக்கு ஆதரவாக மனிதாபிமான பணிகளை தற்போது மேற்கொண்டுட்டு வராரு. வர்த்தகச் செய்திகள். பிரதமர் முத்ரா அப்படிங்கிற ஒரு கடன் திட்டத்தை கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த திட்டத்தை வந்து உருவாக்குனாங்க. இதன் மூலயமா இந்த 6 ஆண்டுகளில் ₹15,00,000 crore கடன் வந்து வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு 2015 April 8 இந்த முத்ரா வந்து கடன் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததுலேருந்து இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே 3 பிரிவுகள் இருக்குது. 1 சிஷி, கிஷோர், தருண் அப்படின்னு சொல்லி 3 பிரிவுகளில் மொத்தமாக ₹10,00,000 வரையிலும் எந்த பிணையும் இல்லாமல் கடன் வழங்கப்படும். உற்பத்தி, வர்த்தகம், சேவைத்துறைகள், வேளாண் சார்ந்த நடவடிக்கைகள், இந்த மாதிரி வருவாய் தரக்கூடிய வருவாய் ஈட்டும் தொழில்களில் ஈடுபடுறதுக்கு இந்த கடன் வழங்கப்படும். முக்கிய தினங்கள். வெசாக் டே May 26, 2021 அன்று உலகளவில் அனுசரிக்கப்படுது. இந்த வெசாக் தினம் அப்படிங்கிறது புத்தர்களுக்கு ஒரு புனித நாள். இந்த நாளில் தான் கௌதம புத்தர் ஞானமடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஐநா சபையால் 2000 முதல் இந்த நாள் வந்து கொண்டாடப்படுது. தீர்மானம் 1999 நிறைவேற்றப்பட்டது. 2004 சர்வதேச வெசாக் உச்சி மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. 2019 வியட்நாமில் நடைபெற்றது. இதுவரை உச்சி மாநாடு தாய்லாந்தில் 11 முறை, வியட்நாமில் 3 முறை, இலங்கையில் 1 முறை நடைபெற்றிருக்கு. எக்ஸ்பெக்டட் குவெஷன்ஸ். ஐநா பொதுச் செயலாளராக அந்தோனியா குட்டேரஸ் தேர்வு செய்யப்பட ஆதரவளித்துள்ள நாடு சீனா, இந்தியா, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து. இதற்கான விடை இந்தியா. இஸ்ரேலின் அடுத்த மொசாட் உளவு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? டேவிட் அட்டன்பரோ, டேவிட் பார்னியா, டேவிட் மார்டின், டேவிட் ராஜா. இதற்கான விடை டேவிட் பார்னியா. 74th உலக சுகாதார சபைக்கு தலைமை தாங்குபவர் யார்? ராஜ்நாத் சிங், பிரதமர் மோடி, ஹர்ஷ்வர்தன், பிரஹலாத் சிங் பட்டேல். இதற்கான விடை ஹர்ஷ்வர்தன். ONV உயர்ந்த தேசிய இலக்கிய விருது 2021 யாருக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் வைரமுத்து, கவிஞர் ஸ்னேகன், கவிஞர் புவியரசு, கவிஞர் வாலி. இதற்கான விடை கவிஞர் வைரமுத்து. கவிஞர் வைரமுத்துவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது? வேரில் பழுத்த பலா, சாய்வு நாற்காலி, கள்ளிக்காட்டு இதிகாசம், வேருக்கு நீர். இதற்கான விடை கள்ளிக்காட்டு இதிகாசம். கவிஞர் வைரமுத்து பெற்ற விருது பத்மஸ்ரீ, பத்ம பூஷன், சாகித்ய அகாடமி. ஆப்ஷன் ABC 3. இதற்கான விடை ஆப்ஷன் ABC 3, பத்மஸ்ரீ, பத்ம பூஷன் மற்றும் சாகித்ய அகாடமி. சமீபத்தில் காலமான HS துரைசாமி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா. இதற்கான விடை கர்நாடகா. சமீபத்தில் காலமான HS துரைசாமி என்பவர் அரசியல் பிரமுகர், சுதந்திர போராட்ட வீரர், சிறந்த மருத்துவர், விளையாட்டு வீரர். இதற்கான விடை சுதந்திர போராட்ட வீரர். புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக தலைவர் யார்? மொகோசோ, கிளமெண்ட், லக்ஷ்மி நாராயணன், யுவராஜன். இதற்கான விடை லக்ஷ்மி நாராயணன்.
12 முதல் 17 வயதுக்குள்ள பிரிவினருக்கு எந்த தடுப்பூசி பாதுகாப்பு அளிப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது? கோவாக்சின், கோவிஷீல்டு, மாடர்னா, ஸ்பூட்னிக் வி. இதற்கான விடை மாடர்னா. மத்திய ரிசர்வ் படையினருக்காக இருசக்கர ஆம்புலன்ஸ் வாகனத்தை வடிவமைத்துள்ள நிறுவனம் எது? டிஆர்டிஓ, சீரம், ஐஐடி மும்பை, ஐஐடி சென்னை. இதற்கான விடை டிஆர்டிஓ. இந்தியாவின் புதிய துணை தூதரகம் எங்கு அமைய உள்ளது? அந்தமான், மாலத்தீவு, இலங்கை, லட்சத்தீவு. இதற்கான விடை மாலத்தீவு. பிரதமரின் முத்ரா திட்டத்தின் கீழ் கடந்த 6 ஆண்டுகளில் எவ்வளவு தொகை கடன் வழங்கப்பட்டுள்ளது? 15 லட்சம் கோடி, 15 கோடி, 10 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடி. இதற்கான விடை 15 லட்சம் கோடி. வெசாக் தினம் 2021 கொண்டாடப்பட்ட நாள். மே 26, மே 25, மே 20, மே 28. இதற்கான விடை மே 26. திருக்குறள்: நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன், நாள்தோறும் நாடு கெடும். இதற்கான விளக்கம்: தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னவன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும். இன்றைய தினசரி நடப்பு நிகழ்வின் PDF www.visionacademy.com டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள். மேலும் உடனுக்குடனான தினசரி நடப்பு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள விஷன் அகாடமிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.